தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்டமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சபீர் இப்போ இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க இதுதான் பரப்புரை ஒரு ஓராண்டா இதுதான் இது உண்மையில் வாக்குகளா இந்தியா கூட்டணிக்கு கிடைக்குமான்றது ஒன்று இப்போ சூர்யா கேட்டது எங்களோட வெற்றியை தயவு செய்து டீகோட் பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு காரணத்தை தேடாதீங்கன்னு சொன்னார்ல அந்த புள்ளியை எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் என்பது ஒரு திருப்பு முனையாக அமையுமா அப்படின்னு அந்த கேள்வி என்பது இந்த இந்த விவாதம் அது 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 மையப்படுத்தி தான் இந்த விவாதம் என்பது இருக்கிறது பட் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலில் தான் பொதுவான தேர்தல்களில் நாம் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் இந்த தேர்தலில் பரமாத்மா அனுப்பிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது மாதிரி இருக்கிறது பிரதமரை பேசுகிறாரு பிரதமருடைய பேச்சு அப்படின்றது வந்து ஒவ்வொரு பேஸ்க்கு அப்புறமும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் அது என்ன காரணம் ஏன் அதை பேசுறாரு அப்படின்னு அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவர் சைக்கலாஜிக்கலா அவருடைய கோர் ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்காருன்னு அவர் நம்புறாரு அப்போ இந்த விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த விஷயங்களை வைத்து மறைத்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு உறுதியாக இருக்கிறது அதுதான் வந்து அதை டீகோட் பண்ணதா எதிர்கட்சிகள்லாம் திணறாங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நான் தேர்தலை பற்றி பேசலை பூவே உனக்காகன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பூவே உனக்காக படத்தில் ஒரு சீன் வரும் ஒரு காட்சி வரும் எட்டு மணி ஆனால் அந்த தெருவில் இருக்கிற ஆட்கள்லாம் வீடு பூந்து கதவு பூட்டிப்பாங்க ஏன்னா ஒருத்தர் பாடுவார் அந்த ஊரில் அவருடைய பாட்டு கேட்கறதுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு ஓடிடுவார் அந்த மாதிரி பிரதமருடைய பேச்சு ஒரு பேசு முடிஞ்ச உடனே இன்னொரு பேசுக்கு போகும்போது என்னடா பேச போறாரு இப்போ யாரு முஸ்லிம்ஸ பத்தி பேச போறாரா இல்ல ஊடுருவல்காரர்கள் பத்தி பேச போறாரா இல்ல தமிழ்நாட்டுக்கார சாவிய புடுங்கிட்டு போயிட்டானா அல்லது ஒடிசாக்காரன் வந்து ஒடிசாவை ஒடிசாக்காரன் ஆள வேண்டுமா அப்படின்ற இந்த கிருவினைவாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய வகையில இன்னைக்கு மாறி இருக்கிறது பாஜக மத்திய ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டு இல்ல பாஜக கூட்டணியை பொறுத்தவரையும் பிரதமர் தானே பலம் அவர் முகத்தை வச்சுதானே தேர்தலை தொடர்ந்து சந்திச்சு அதான் சொல்றேன் உங்களுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் சரியா போல அப்படின்னு அந்த தேர்தலுடைய போக்கையே வந்து இந்து முஸ்லிம்னு மாத்துனார் இல்லையா சரி குஜராத் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்பானி அதானிய பத்தி பேசுறாரு அதுக்கு முன்னாடி குஜராத் எலெக்ஷன் நடக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்பானி அதானிய பத்தி பேசலையே இங்க தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும்போது இந்து முஸ்லிம் பத்தி பேசலையே இதெல்லாம் ஒடிசா எலெக்ஷன் சொல்றீங்களா ஒடிசா எலெக்ஷன் நடக்கும்போது யூபி ல போய் வந்து தமிழர்கள் வந்து யூபி காரர்களை கொச்சப்படுத்துறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அப்ப இங்க இந்த தேர்தல் இங்க வந்து பேசி இருக்கணும்ல இங்க பரப்புரை செய்யும் போது ஏன் பிரதமர் வந்து யூபி ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அதற்காக அதை எதிர்த்து வாக்கு போடுங்க நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல பிரதமர் தானே அவரு இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சூர்யா பேசும்போது சொன்னார் யூபிஐ வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னு மோடியுடைய ஆட்சி காலத்துல அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமே இருக்கிறது இல்ல ட்ரக்ல பணம் எடுத்துட்டு அம்பானி அதானி பணம் போகுது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது நீங்க அம்பானி அதானி அப்படின்ற அந்த குறியீடு அப்படின்றது ஒரு சாதாரண குறியீடு இல்ல அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அங்கதான் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது மாறி இருக்கிறது இந்த தேர்தல் அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு தான் அது மணி போ எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணின தொடர்ந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளாக கடுமையான விமர்சனங்களை பாஜக மீது அதில் அம்பானி அதானி தொடர்பானதா இருக்கலாம் பிரதமரின் செயல்பாடு இப்போ அடுத்து வந்து பிரதமரின் பேச்சே பலவீனம்லாம் சொல்கிறாங்க அப்போது பாஜக பின்னடைவில் தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா எதிர்கட்சி இந்தியா கூட்டணியினுடைய நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் பீக்கை ரீச் பண்ணிட்டாங்க முன்னூற்றி மூணுன்றது மேக்சிமம் அது கீழே தான் போகும் ஒழிய குறைய போகிறது கிடையாது அண்ட் டூ செவன்டி டூ இஸ் தி மேஜிக் நம்பர் வெற்றி பெற்றால் போதாது உங்களுக்கு வந்து டூ செவன்ட்டி டூ ப்ளஸ் வந்தால் தான் மோடியால் கம்ஃபர்டபுளாக ரூல் பண்ண முடியும் ஏன்னா பத்தாண்டுகளாக வந்து அவர் வந்து அவருடைய ரெஜிம் ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிமாக இருந்தது என்பது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதீதமான எம்பிக்கள் எண்ணிக்கை அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே ஒரு சீட்டு குறைஞ்சதுனா கூட டூ செவன்ட்டி ஒன் வந்துனா கூட வந்து ஆங்கிலத்தில் மாதிரி இஸ் வல்னரபிள் அவர் பல பேர் கட்சிக்குள்ளேயே வந்து டேகர்ஸ் வில் பி அவுட்னு கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்கும் கட்சிக்குள்ளே டூ செவன்ட்டி ஒன் வந்துன்னா கூட என்னோடய அசஸ்மெண்ட்டு நான் சொல்கிறேன் கூட்டணி கட்சிகளை நம்பி வந்தீங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ பிரதமரோட இந்த பேச்சுக்கள் வந்து உண்மையிலே வந்து ஷபீர் சொன்னது இன்னும் சொரு சுருக்கமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து அவர் சொல்கிறாரு கரிமீன் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதத்தில் கரிமீன் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அவங்க ஓட்டுனார் ரெண்டாவது ஃபேஸில் காங்கிரஸ் வந்து மங்கள் சூத்ராவை பறிச்சுடுனார் மூன்றாவது ஃபேஸில் அதானிக்கு டெம்போவில் பணம் போச்சு அதானி அம்பானி கிட்டார் நாலாவது ஃபேஸில் நான் இந்து முஸ்லீம் கலவை அவங்கள பற்றி பிரித்து பேசினேன்னா நான் பொது வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே முஸ்லீம்ஸ்க்கு தனி பட்ஜெட் போடுவாங்கன்னார் அஞ்சாவது ஃபேஸில் வந்து நானே கடவுள்னார் ஸோ எந்த பிரதமரும் பேசாத பேச்சுக்களை பிரதமர் இந்த முறை பேசியிருக்கிறார் இந்த தேர்தல் ஒரு விஷயம் விஜயன் ஜூன் நாலாம் தேதி என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாது யார் வேணால் ஜெயிக்கலாம் யார் வேணா தோக்கலாம் அது மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அடுத்த ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் வரலாற்றில் பேசப்படும் ஏனெனில் ஒரு பிரதமர் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே இருகூறாக பிளந்தார் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் இந்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக தமிழர்களை ஒரிசாக்காரர்களுக்கு எதிராக தமிழர்களை உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக அவர் பிரித்து ஆண்டார் அவர் கோபண்ணா சொன்ன மாதிரி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசவே இல்லை நீங்கள் வந்து பத்தாண்டு கால சாதனைகளை பேசலை உங்கள் மேனிஃபெஸ்டோவை பேசலை இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிஜேபியுடைய முக்கியமான சாதனைகளில் ரெண்டு வந்து முன்னூத்தி எழுபது நீக்கினது அயோத்தியால ராமர் கோயில் கட்டினது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல அது உண்மையிலே சாதனை தான் பிகாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த பத்து தேர்தல்கள் அவங்களோட மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்ட மூன்று விஷயங்கள் முன்னூற்றி எழுபது ராமர் கோயில் பொது சிவில் சட்டம் இதில் ரெண்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை சொல்லி பிரதமரால் ஏன் ஓட்டு கேட்க முடியல இல்லை அது இப்போ நீங்கள் பட்டியலிட்டீங்க ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எப்படி பேசி பேசியிருக்கிறாங்க அவருக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும்ல தேர்தல் கணக்கு நம்ம தார்மீக ராதிய தேர்தல் ரீதியாக அவருக்கு இந்த பேச்சு பலன் தருமா தராது இது ரொம்ப மில்லியன் டாலர் கொஸ்டின் ஷபீர் அதை தொட்டுட்டு நகர்ந்தார் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு பிறகு தான் பிரைம் மினிஸ்டர் இதை பேசுகிறார் அந்த கோர் ஹிந்துத்வா ஓட் பேங்க்கு கிட்ட இது எடுப்படும் அந்த ஆன்டி முஸ்லீம் ரெட்டாரிக் எடுப்படும்னு பிரதமர் நம்புகிறாரு அந்த நம்பிக்கை பொய்யா போகுமான்னு என்னால் உறுதியாக இப்போ சொல்ல முடியல ஏன்னா ஹிந்துத்வாவும் மோடி ஃபேக்டரும் தான் பிஜேபியோட வெற்றிக்கான அடித்தளமாக இருக்குது ஏன்னா சுருக்கமாக சொல்லிடுறோம் இன்னொரு விஷயம் மூணு முக்கியமான விஷயங்கள் இந்த எலெக்ஷனில் ஒன்னு ப்ரைஸ் ரைஸ் இன்ஃப்ளேஷன் இன்னொன்று அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னொன்று ஜிஎஸ்டி இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆயுதம் பட் இதை இதை வந்து ஹிந்துத்வாவை வச்சும் மோடி ஃபேக்டரை வச்சும் மேனேஜ் பண்ண முடியும்னு அவங்க நம்புறாங்க அந்த நம்பிக்கை பொய்யும் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாததும் பிஜேபி கிட்ட மோடி ஃபேக்டர் இருக்கிறதும் நாம் ஒதுக்கி தள்ள முடியாத விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன் சரி தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது